வாங்க தமிழ் சமையலுக்கு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் சத்தான துவையல் ரெசிப்பிங்க. இந்த துவையலை இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்க வச்சு சாப்பிடலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க மணத்தக்காளி கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை துவையல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கீரையிலேருந்து பூ, காய் இப்படி எல்லாத்தையுமே நம்ம இலையோடு சேர்த்து சமைக்கலாங்க. ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கீரை சாப்பிட வச்சிங்கன்னா சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லை, அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களும் ஜீரண கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது இந்த கீரை. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி செய்து சாப்பிடுங்க. சத்தான இந்த மணத்தக்காளி கீரையை வச்சு துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் கிட்டே நல்லெண்ணெய் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு வந்து முழுசாக இப்போவே வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டாங்க. கொஞ்சம் லேசான பொன்னிறம் வந்த உடனே இதில் ஒரு 10-12 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா அதோட சைஸை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பூண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் 5 பூண்டு மட்டும் போட்டால் போதுங்க. பூண்டை லேசாக வதக்கி விட்டதும் இதோட 10 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய கட்டு கீரைக்கு இந்த காஞ்ச மிளகாயோட அளவு வந்து சரியாக இருக்குங்க. நீங்கள் வந்து ரொம்ப காரமான காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அளவு வந்து நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்டுக்கு இந்த காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதில் 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. முழுசாக பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லைங்க, 3/4 வாசி வெங்காயம் வதங்கினாலே போதும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போதே இதில் புளி சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இதில் கீரையை எடுத்து சேர்த்துக்கலாங்க. கீரையை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வதக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கீரையை முதல்ல சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டதும் அது நல்லா சுருண்டு வந்துடும். திரும்பவும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற கீரையை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சேர்த்த கீரை நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது இன்னொரு பேட்ச் எடுத்து கீரையை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்க்கும்போது கீரையோட அளவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கோங்க. நம்ம நல்லா வதக்கி விட்டதும் கீரை நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை நல்லா சுருண்டு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியிலேயே கீரை வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு கீரையை நல்லா வதக்கி வேக விட்டாச்சுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை வெளியே எடுத்து நல்லா ஆற விட்டுடலாங்க. கீரையை நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சுங்க. இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. மணத்தக்காளி துவையலை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க துவையல். அப்போ தான் நமக்கு சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த துவையலை தாளித்து விடாமல் அப்படியேவும் சாப்பிடலாம். நான் இப்போது தாளித்து விட போகிறேங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததும் அதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த துவையலோட இந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் சத்தான மணத்தக்காளி கீரை துவையல் இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையலை வெறும் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாங்க. இட்லி, தோசை, தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த துவையலை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நன்றி.